இறந்து போனதுனால ஜெயிலுக்கு போகல இல்லைன்னா சசிகலா நாலு வருஷம் இருந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் போகிறார்கள் அவங்களும் நாலு வருஷம் ஜெயிலேருந்தே வந்திருக்கணும் கஷ்டம் ஸோ அந்த நிலை வந்திருக்காது அவங்களுக்கு நீங்கள் கல்யாணம் கட்சி இல்லை புள்ள இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் கட்சி தான் வேணும் கட்சிக்கு என்ன வேணாலும் கட்சியை வச்சு பண்ணிக்கிற முடியும் அப்படி இருக்கிற போது இந்த மாதிரி மிஸ்டேக் இப்போ தலைவர் எம்ஜிஆர் பண்ணலையே அவர் முதலமைச்சராக வந்தார் எங்கேயாவது வாங்கினாரா அவர் சொத்து வாங்குனாரா இடம் வாங்குனாரா வீடு வாங்குனாரா வாசம் வாங்குனாரா ஸோ அவர் எவ்வளோ உஷாராக இருந்தார் அண்ணா அப்படி இருந்தார் காமராஜர் அப்படி இருந்தார் இப்போ கலைஞரே நீங்கள் வந்து அவர் இருந்து அவர் சினிமால் நடிக்கும்போது அவர் இருக்க வாங்கின வீட்டை தவிர அவர் அவர் வேலை என்ன வச்சுருந்தார் ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு சிஎம்மாக இருக்கிறவங்க அந்த அந்த உஷார்னஸ் அவங்க அந்த அது அந்த மக்கள்ட்ட இருக்கிற ரெப்புடேஷன் போயிடக்கூடாதுங்கிற அந்த அந்த சிந்தனையோடு இருந்து இருக்கணும்ல அந்த சிந்தனையில் தப்பு ஏற்பட்டதுக்கு சி இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஜெயலலிதாவும் ஜெயலலிதாவும் காரணம் தான் சஜிகலாகவும் காரணம் தான் எல்லாரும் இவங்களாம் சேர்ந்து பண்ண மிஸ்டேக் தானே அது